எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல எல்லாரும் சொன்ன மாதிரி ரெஜெண்ட் மூவிஸ் மிகப்பெரிய நிறுவனம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். பட் எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக்கி கொடுத்தாங்க. ஸோ முதல்ல அவங்களுக்கு நன்றி. உதயநாவுக்கு முன்னாடி கொஞ்சம் பழக்கம், பட் இன்னும் ரொம்ப க்ளோஸாக பழகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ரொம்ப டவுன் டு எர்த் பர்சன். அதுக்கப்புறம் திருசர் சுகுமாரண்ண ரெண்டு பேருமே வந்து அவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்காங்க இந்த படத்துக்கு. கண்டிப்பாக மேக்கிங் வைஸ் மிகப்பெரிய பேர் கிடைக்கும் இந்த படத்துக்கு நம்புகிறேன். அவர் ஸ்னைப்பராக பண்ணியிருந்தேன் இந்த படத்தில். ஃபஸ்ட்டு கேட்கும்போது சார் ஸ்னைப்பராக சார் நானா அப்படின்னேன். அதுக்கப்புறம் லுக் டெஸ்ட்லாம் வச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராடனரியாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஒரு அப்பீலிங்காக இருக்கும் நம்புகிறேன். ஹாய், அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. என்னுடைய வளர்ச்சியில் ஒரு மேஜர் ஷேர் ஹோல்டர்ஸ்னு சொல்லலாம். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் என்னோடய க்ரோத் இல்லை. விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி கிறிஸ்மஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெட்ஜென்ட் மூவிஸில் ரெண்டாவது படம். தேங்க்யூ சார், உதய் சார் அண்ட் சண்முகமூர்த்தி சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தோட கதை ஃபஸ்ட் சொல்லும்போது எனக்கு ஃபோனில் கேட்ட ரெக்குயர்மெண்ட் வந்து முறுக்கு மீசை அண்ட் ஜீப் ஓட்டணும், புல்லட் ஓட்டணும் அப்படின்னோடனே நான் வீட்டில் போய் என் ஒய்ஃப்ட அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த படத்தில் நான் அப்படின்னேன். ஓ அப்படியா, சூப்பர். போன படத்தில் எஸ்ஏ பண்ணியிருந்தீங்க, சூப்பர் அப்படின்னு. ஷூட்டிங் கிளம்பி வந்துட்டேன், ட்ரெஸ் வச்சுருந்தாங்க, வந்து பார்த்தேன். ரெண்டு மூணு வாட்டி பார்த்தேன், ஒரு ஸ்டார் கூட இல்லை. போன படத்துலேயே ரெண்டு ஸ்டார் இருந்துச்சு. இப்படியே உட்காந்துருக்கோம். அவர் சுப்பிரமணிய சார் வந்தார், அண்ணன் பின்னாடி உட்காந்துருக்காரு. போன படத்தில் அவர் கான்ஸ்டபிள், நான் எஸ்ஏ, அவர் ஸ்டார்லாம் இருந்துச்சு. ஆனால் இல்லை, ரெடி ஆகிட்ருக்கேன். இன்னும் நிறைய வரண்டியெல்லாம் இருக்குது, போடணும் நிறைய, அதெல்லாம் பேட்ச்லாம் வரணும்னு வெயிட் பண்ணால் நான் கான்ஸ்டபிள் இந்த படத்தில். அப்போலாம் தெரிஞ்சு ஓகே, இதையுமே ரொம்ப அசிங்கம் பண்ணிக்கக்கூடாது அப்படின்னு. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, மைண்ட் கோபி சார் சொன்ன மாதிரி, விக்ராந்த் சொன்ன மாதிரி, ஒன் ஆஃப் த ஹைலி ரெஸ்பெக்டிங் பீப்புள் இந்த பேனர், இவ்வளோ பெரிய பேனர். பட் ஒர்க் பண்ணிட்டு போகிறவங்க நாட் ஓன்லி ஆக்டர்ஸ், ஈவன் த லாஸ்ட் டெக்னீஷியன்ஸ், அவங்க வீட்டுக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமாக போவாங்க. அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். திருக்குமரன் சார், எனக்கு இந்த படத்தில் வாய்ப்பு எடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். சிவகார்த்திங் சார் ஒரு நாள் நான் ஏர்போர்ட்டில் பார்த்தேன், அப்போ கேட்டார், கெத்து பண்ணுறீங்கல்ல அப்படின்னு. ஆமாம், நெக்ஸ்ட் வீக் தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு. அவர் ஃபஸ்ட்டு சொன்னது வந்து ரொம்ப நல்ல டைரக்டர், ரொம்ப பர்ஃபெக்ஷன் எதிர்பார்ப்பார், அவருக்கு கன்வின்ஸ் ஆகிற வரைக்கும் விட மாட்டார் அப்படின்னாரு. ஸோ அதே தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. விஷுவலி ஸ்டன்னிங் ஃபில்ம். இதை வந்து ஏமி ஜாக்சன் இஸ் ஆல்சோ தேர், ஸோ ஈஸிலி இங்கிலீஷ் அடாப்ட் பண்ணி இதை ரிலீஸ் பண்ணிடலாம். அந்தளவுக்கு டிஓபி சாரும் திருக்குமரன் சாரும் கலக்கியிருக்காங்க. ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டுக்கும் தேங்க்ஸ். அனுராதா மேடம், ராஜேஷ் சார் கூட இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கிடச்சி ஒரு பெருமையாக நினைக்கிறேன். சத்யராஜ் சார் கூடயும் நடிக்க வாய்ப்பு கிடச்சிருக்கு. விக்ராந்த் ஒரு ஹேண்ட்ஸமான ஸ்டைலிஷ் வில்லன் படத்தில், எல்லாத்துக்கு மேலே படத்தோட ஹீரோ. அவருக்கு மோஸ்ட் சூட்டபுள் டைட்டில் கெத்து. ரியல் லைஃப்பில் காட்டிக்கிறதே இல்லை, அதான் உண்மை. அவர் கூட ஒர்க் பண்ணுவோம், எல்லாத்தையும் கேட்டுக்கலாம். பட் அவ்வளோ டவுன் டு அர்த் பர்சன். அபவுட் ஏமி ஜாக்சன், நான் இங்கிலீஷ் கே பேசுகிறேன், அவங்களும் அப்போ புரிஞ்சிடும். ஸோ நாங்கள்லாம் ஆஃப்டர் ஷூட்டிங் எங்கள் குட்டிக்காக வி யூஸ் டு கம் டு த ரூம் அண்ட் வி யூஸ் டு பி வெரி டயர்டு. பட் வி யூஸ் டு ஹியர் சம் நாய்ஸ் ஆஃப் கிக் பாக்ஸிங் சவுண்ட். ஸோ ஒன்ஸ் வி காட் அவுட் ஆஃப் த ரூம், வி சா தட் ஷி வாஸ் ப்ராக்டிஸிங் கிக் பாக்ஸிங் டில் 11 த நைட். ஸோ 6 ஷூட் முடிச்சாலே டயர்ட் ஆகிடும் நாங்கள்லாம். ஷி இஸ் யூஸ் டு ப்ராக்டிஸ் ஃபார் த நெக்ஸ்ட் மூவி. வெரி ஸ்வீட் அண்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட், வெரி நைஸ் பர்சனாலிட்டி ஒர்க் வித். ஸோ தேங்க்யூ ஏமி, ஐம் வெரி ஹாப்பி டு ஒர்க் வித் யூ. ஸோ இதோட பிரச்சனை தான் வீட்டில் வந்துடுறது நினைக்கிறேன். இதை நீங்கள் எழுதுன பார்த்து எழுதுங்க. ஸோ எல்லாருக்கும் தேங்க்ஸ். படம் ரொம்ப அழகான ஒரு ஆக்ஷன் த்ரில்லர், ஃபேமிலி சென்டிமெண்ட்ஸ், ஒரு அழகான ரொமான்ஸ், அட் சேம் டைம் சட்டில் ஹியூமர். படம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. படத்தை எல்லாரும் பொங்கலில் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணோம். அதுக்கு மேலே உங்கள் கையில் இருக்குது, நீங்கள் படத்தை கொண்டு போங்க. தேங்க்யூ ஸோ மச். நெக்ஸ்ட் வந்து ஏமி, இந்த படத்தில் நந்தினிங்கிற ரோல் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க ஃபாரினில் பிறந்து வளர்ந்துருக்கலாம், பட் ரொம்ப பொலைட்டாக நடந்துக்கிட்டாங்க. ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு ஃபேஸ் பண்ணுறதெல்லாம் உணர்ந்துக்கிட்டு கரெக்டான டைமுக்கு, ஒரு நாள் கூட அவங்க லேட்டாக வந்ததில்லை. அதே போல் இது இந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது, பட் சீன் பேப்பரை முதல் நாளே வாங்கிக்குவாங்க. என்னோடய அசிஸ்டன்ட் பூங்கொடி தான் முதல் நாள் போய் அவங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. அதை ஃபுல்லாக கேட்டுட்டு மறுநாள் வந்து ப்ராம்ட்டிங்கே பண்ண மாட்டோம், கிளியர், அவ்வளோ கிளியராக தமிழ் பொண்ணு மாதிரி சொல்லுவாங்க. எத்தனை டேக் போனாலும் அதே மாதிரி அதே மாடுலேஷனில் ரொம்ப கிளியராக சொல்லுவாங்க, ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. சார் சொன்ன மாதிரி சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ ஒரு பெரிய பள்ளத்தெல்லாம் இறக்கி விட்டுருந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் இறங்க மாட்டேன். நானே இறங்கலை, நான் கேமராமேனை மட்டும்தான் அனுப்பிச்சேன். சார் நீங்கள் போங்க சார், நான் இங்கே மானிட்டர்லேருந்தே பார்த்துக்கிறேன், இங்கே ஒரு ஆள் வேணும் நமக்கு மேலேருந்து, ஏதாவது கேட்டிங்கன்னா எடுத்து தரணும் சார், ஆள் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டேன். அவ்வளோ பெரிய பள்ளத்தில் ஃபஸ்ட்டு அவங்க தான் இறங்கி போனாங்க. அப்படி ஒரு போல்டான ஒரு லேடி நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப சூப்பர் சூப்பர் எம்மி. மூணாவது
விக்ராந்த் ஆல்ரெடி ஹீரோவாக நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. விக்ராந்த் இந்த படத்தில் ஒரு நெகட்டிவ் ரோல் பண்ணுறாரு. எப்படி சொல்கிறதுன்னா, இந்த பொங்கலை டிசைட் பண்ண போகிறதே ஒரு வில்லன் தான். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோல் அவர் பண்ணியிருக்காரு. ரொம்ப சூப்பர். அந்த படத்தில் அவருக்கு மொத்தமே ரெண்டே ரெண்டு டைலாக் தான், ஃபுல்லாக பாடி லாங்குவேஜ்லேயே மிரட்டணும். அவரோட கண்ணு லுக்கு இந்த மாதிரி எனக்கு ரொம்ப சேலஞ்சிங். அந்த இந்த கேரக்டர் கரெக்டாக பண்ண முடியுமா அப்படின்னு போய் பார்த்தேன். பார்த்து கதை சொல்லும்போது, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை பண்ணுறேன் அப்படின்னாரு. போதும் இது போதும் அப்படின்ட்டு. நான் ஆக்சுவலாக ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து எப்பயுமே நடிச்செல்லாம் காட்ட மாட்டேன். கதையை சொல்லுவேன் ஃபஸ்ட்டு, கதையை மைண்டில் ஏற்றிடுவேன். ஸ்பாட்டில் இருக்கும்போது அந்த சீன் என்ன அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவேன். சார் இது என்ன சீனு, இது படத்தில் எந்த இடத்துல வருது, எப்படி வருது, இதை ஃபஸ்ட்டு நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. நீங்கள் இந்த விஷயம் மட்டும் பண்ணணும், ஏன்னா கதைக்காக தான் அப்படின்னு அதை மட்டும் நான் மைண்டில் ஏற்றுக்குவேன். அதை ரொம்ப கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணார். ஒரு படத்தில் உதயசார் சொன்ன மாதிரி தான், வில்லன் ஸ்ட்ராங்காக இருந்தால் அந்த கதை ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு கதை ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா அந்த ஒரு நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்து ரொம்ப இருக்கணும். இதில் வந்து விக்ராந்த் ரொம்ப அழகாக இந்த ரோல் பண்ணியிருக்காரு. ரொம்ப பெரிய இடத்துக்கு வருவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. விக்ராந்த் இதுக்கப்புறம் ராஜேஷ் சார், ராஜேஷ் சார் வந்து இப்போ எப்படி சொல்கிறதுன்னா, சினிமாவோட பெட்டகம். அவர் எவ்வளோ பெரிய சினிமாவோட அற்புதமான புக்ஸெல்லாம் இருக்குது. ஃபைவ் சிஸ்ங்கிற புக்கெல்லாம் கரெக்ட் குடிச்சிருக்காரு, அப்படியே முழுங்கியிருக்காரு. அதாவது சினிமாவில் பேசிக்காக வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு டைரக்ஷன் பண்ணணும்னா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு பைபிள் புக்கு அப்படின்னா ஃபைவ் சிஸ்ன்னு சொல்லணும். அந்த ஃபைவ் சிஸை ரிவர்ஸில் சொல்கிறாரு, இப்படி பண்ணணும், கண்டினியூட்டி இப்படி சொல்லணும், இதை பண்ணணும், இதை பண்ணணும். நான் எடுக்கிற ஒவ்வொரு ஷார்ட்டையும் சொல்கிறேன், சார் இது வந்து இந்த மாதிரி சார், இது கரெக்டாக இருக்குது சார் இது அப்படிம்பாரு. அவர் எழுதுகிற புக்ஸ் எல்லாம் எனக்கு கொடுத்து, ஷூட்டிங் இல்லாத மற்ற நேரங்களில் ரூம் கூப்பிட்டு உட்கார வச்சுப்பார். சார் இந்த மாதிரி ரோம்னு ஒரு டாக்குமெண்ட்ரி இருக்குது, அது பாருங்கள் இது பாருங்கள் அப்படின்னு எஜுகேட் பண்ணிக்கிட்டே இருப்பார். இதுக்கு முன்னாடி ரமணா டைம்லேயே சாரை நான் வந்து பார்த்துருக்கேன். அப்போருந்து அதே எனர்ஜியோடு அதே மாதிரி அதே விஷயங்கள் இப்படி பண்ணுவார். சார் எம்ஜிஆர் படங்கள் இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது, சிவாஜி சார்கிட்ட இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. இந்த மாதிரி இந்த ஒவ்வொரு நடிகர்கள் என்ன, ஹாலிவுட் நடிகர்கள், அவர் சொன்ன டைரக்டர்ஸ் பாதி பேர் எனக்கு தெரியாது. அவ்வளோ அற்புதமான ஒரு, எங்கள் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாரையும் மறுநாள் கூட்டு கொண்டு போய் சாரோட ரூமில் விட்டேன். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு நடிகர் கூட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ரொம்ப ஒரு வரப்பிரசாதமான ஒரு விஷயமாக தான் இருந்துச்சு. இந்த படத்தில் நிறைய சார்ட்டை வந்து நான் ரொம்ப கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ ராஜேஷ் சார். கருணாகரன் நம்ம ஃப்ரெண்டு ரொம்ப சூப்பர். படத்தில் வந்து அவருக்கு காமெடி ரோல் கம்மி, பட் கதையை எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொன்னேன். பெருந்தன்மையோடு ஒத்துக்கிட்டார். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு லீடிங் காமெடியன் அவர். அவருக்கான ஒரு ரோல் வந்து கருணா, இந்த இதில் வந்து இவ்வளோ ஸ்டோரி இருக்குது, நீங்கள் இந்த டைம் வரும்போது இதை வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும், நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் வந்து அதுக்கு ரியாக்ட் மட்டும் தான் பண்ணும், கவுண்டர் உங்களுக்கு கொடுத்துடக்கூடாது அப்படின்னா அதை உள்வாங்கிட்டு கதைக்காக சில விஷயங்கள் அவர் தியாகம் பண்ணார். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஸ்டோரியை வந்து உதயசாருக்கு ஒரு ஃப்ரெண்டாக இருந்து எடுத்து தூக்கிட்டு போகிற ஒரு கேரக்டர், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து பண்ணார், ஃப்ரெண்ட்லியாக பண்ணார். இதே ஒரு காமெடியானதாக, என்ன சார் எனக்கு இந்த இடத்துல ஒன்றுமே இல்லை, ஏன் சார் என்ன கூப்பிட்டு சும்மா அந்த பாட்டி இருப்பீங்க அப்படின்னு கேட்டிருந்துருக்கலாம். அந்த மாதிரி எந்த ஒரு டார்ச்சரும். அதே போல் அவருக்கு வந்து மூணு நாலு படங்கள் இருந்தாலும் நாங்கள் ஷிஃப்ட் ஆகி சில சமயம் தள்ளி போனால் கூட அவரும் சரி, அவரோட மேனேஜருக்கு இந்த சமயம் நன்றி சொல்லிக்கிறேன், கேட்ட டேட்டில் கரெக்டாக கொண்டாந்து அவரை வந்து நிப்பாட்டாங்க. ஏன்னா அவ்வளோ பிஸியான ஒரு ஆர்டிஸ்ட், எங்களுக்கு கரெக்டாக வந்து அவ்வளோ சப்போர்ட்டாக இருந்தார். தேங்க்யூ கருணா. சச்சு மேடம், சச்சு மேடம் இதில் வந்து எம்மியோட பாட்டியாக பண்ணியிருக்காங்க. பிரமாதமாக காமெடி பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவங்க வரலை, பட் ரொம்ப சூப்பரான டைமிங். அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் சீனியர் ஆர்டிஸ்ட் வந்து எவ்வளோ அழகாக அந்த டைமிங் கொடுத்து வாங்குறாங்க. ஒரு டைரக்டருக்கு ஒரு டேலண்டடான பெர்ஃபார்மரான ஆர்டிஸ்ட் வந்தால் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற பார்த்தேன். காமெடியான அசால்ட்டாக உதய சார் பேசுகிறதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா அவங்க அவ்வளோ பவுன்ஸ் பண்ணுறாங்க, உதய சாரும் கருணாவும் அவங்க பேசுகிறது வந்து பவுன்ஸ் பண்ணுறாங்க. அவ்வளோ அழகாக இருந்தது, சிங்கிள் ஷாட் போகலாம் அப்படிங்கிற மாதிரியே இருந்தது. சச்சி மேடம்க்கு நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் வாசு விக்ரம் சார், பிரகதி மேடம், மெயினாக அனுராதா மேடம். அனுராதா மேடம் இந்த படத்தில் வந்து சின்ன ரோல் தான். இந்த ரோல் நீங்கள் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும், நெகட்டிவ் ரோல் அப்படின்னா பரவாயில்லப்பா நான் பண்ணுறேன் என்ன அப்படின்னாங்க. வந்து பார்த்தாங்க, இந்த மாதிரி பண்ணணும், இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி ஒரு வில்லத்தனமான சில பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி, பட் ஷட்டிலாக இருக்கணும் எனக்கு, நீங்கள் ரியாக்ட் பண்ண தெரியக்கூடாது அப்படின்னா ஒரு நாலஞ்சு எனக்கு பண்ணி காட்டாங்க. இது ஓகேவா உங்களுக்கு, இது ஓகேவா, இது ஓகேவா அப்படின்னா, டைரக்டர் சார் நான் இந்த மாதிரி இந்த இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி என் கண் வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாமா, இந்த லென்ஸ் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாமா, நிறைய வந்து எனக்கு இன்புட் கொடுத்தாங்க. இதில் வந்திருக்கு இந்த அவங்களோட லுக்கு பாடி லாங்குவேஜ் அதில் பாதிக்கு மேலே அது அவங்களுக்கு தான் சொந்தம். அசால்ட்டாக தூக்கி சாப்பிட்டாங்க. ஒரு 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 கோபத்தில் வந்து அப்படி எச்சி துப்புங்க அப்படின்னா அதில் கூட ஒரு ஃபோர்ஸ் இருந்தது. அப்படியே மேலே எடுத்துகிட்டு திரும்பி பார்த்தா அந்த ஸ்டே கொடுத்து போகிறது இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணுவீங்க மேடம். தேங்க்யூ. படத்தில் அந்த ஷாட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்டன்னிங்காக இருக்கும். மயங்கோபி சார், மயங்கோபி சார் கூட நான் தொடர்ந்து எல்லா படங்களும் ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அப்படி ஒரு நடிகர், அதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. அவ்வளோ அந்த செட்டை விட்டு போகவே மாட்டார், அங்கேயே நிற்பார்.
என்ன டைரக்டர் சொல்கிறாங்களோ டைரக்டர் என்ன அதுதான் அவரோடது, அவருக்குன்னு சொந்தமாக எதுவுமே எடுத்துகிட்டு வர மாட்டார். அப்படி ஒரு அற்புதமான நடிகர் மைங்கோபி. ஐஎம் விஜயன் சார் என்ன அடிபட்டாலும் அவர்கிட்ட அதுதான் கதை, அடிபட்டாலும் அங்கே தான் வந்து நிற்பார், அதே இடத்துல தான் நிற்பார். சார் நீங்கள் பண்ணுங்கள் சார், என்னால் வந்து எந்த உங்கள் ஷூட்டிங் வந்து தரப்பு. ஏன்னா நான் ஒரு சின்ன பையன், ஒரு ஒரு டீமை கூப்பிட்டுட்டு இவங்கெல்லாம் ஊர் ஊராக நாடு நாடாக சுற்றிட்டு இருக்கேன், இந்த இந்த தமிழ்நாடு வெளிநாடு போயிடக்கூடாது அப்படின்ட்டு. நம்ம நாட்டிலேயும் நல்ல அற்புதமான லொக்கேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. அப்போ மேனேஜர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப ஏங்க நமக்கு இங்கேயே இருக்குது அப்படிம்பாங்க, எங்கள் ஸ்டாண்டர்ட்லையும் இங்கேயே இருக்குமாங்க. அப்புறம் பார்த்தா டேரக்டர் இது தான் கேட்குறாங்கும்போது நாங்கள் வந்து ஒரு 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 நம்பிக்கையோடு தான் ஒவ்வொரு லொக்கேஷனும் கிளம்பி போயிட்டுருக்கோம். அந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன்லாம் வந்து எங்களுக்கு கூட வந்து சப்போர்ட்டாக இருக்கணும். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் ஐஎம் விஜயன் சார் மாதிரியான ஆர்டிஸ்ட்லாம் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு படம் ஒரு ஷார்ட் நல்லா வருதுன்னா நாட் அட் ஆல் டைரக்டர், நாட் அட் ஆல் ப்ரொடியூசர், அதில் நிறைய பேரோட டீம் இருக்குது. இந்த நேரத்தில் உங்கள் முன்னாடி அவங்களுக்கு ஒரு நன்றி சொன்னோம்னா ஒரு பெருமையான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்கள யார் என்னென்னு தெரியவே தெரியாது. நாளைக்கு இந்த படம் நல்லா ஓடிச்சுன்னா எனக்கு ஒரு பேர் கிடைக்கும், மற்றவங்களுக்கு அதுக்கு பின்னாடி திரைக்கு பின்னாடி இருக்கவங்களுக்கு. இந்த நேரத்தில் நான் சொன்னால் மட்டும் என் முத படத்தில் நான் பேசவே இல்லை, ஏன்னா முத படத்தில் எனக்கு தேவைப்படலை. அது வந்து நான் ஒரு டைரக்டர் ஆனதே எனக்கு ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகிருச்சு. இப்போ எனக்கு ஒரு சின்ன பொறுப்பு வந்திருக்கு, இந்த படத்தில் நான் தான் பேசணும், நான் சொன்னால் தான் தெரியும் அடுத்து அவங்க ஒரு நான் ஒரு 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 எக்ஸிக்யூட்டிவ் மேனேஜர் இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் தான் அது அந்த தொழிலுக்கான அது மரியாதையாக இருக்கும். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் நான் சொன்னால் தான் நாளைக்கு அவருக்கு ஒரு படங்கள் கிடைக்கும், அதனால் பல பெரிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் முன்னாடி உங்கள் டைமை எடுத்துக்கிட்டு நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் சூப்பர் குட் சுப்பிரமணி சார், அவர் கிட்டத்தட்ட 30 படங்களுக்கு மேலே கோ டைரக்டராக இருந்திருக்காரு. இந்த படத்தில் வந்து சின்ன ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ரோல் தான் பண்ணியிருக்காரு த்ரூ அவுட்டாக. ரொம்ப மிக அற்புதமாக வந்து பண்ணியிருக்காரு. அப்பப்போ வந்து சொல்வார், திரு நீ ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்க, இந்த மாதிரி இது பண்ணு, இந்த மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லுவார். அவர்கிட்ட ஆக்சுவலாக அஸ்டண்டாக சேர்கிறதுக்கு ஒரு டீம் அப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. இந்த படத்தில் அவர் கூட ஒர்க் பண்ணது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். என்னோடய படத்தில் அவர் வந்து ஒரு பார்ட்டாக இருந்து ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்னா. அப்புறம் உமா பத்மநாபன் மேடம், கேஜி வெங்கடேசா, டேனியல் ஸ்டெல்ஸ், விஜய், தீபிகான்னு ஒரு பொண்ணு ஸ்போர்ட்ஸ் பொண்ணு, அவங்க வந்து நேஷனல் அத்லெட்டு. இந்த படத்தில் சத்யராஜ் சார் வந்து ஒரு பிடி மாஸ்டரான ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கு வந்து அவர் பிடி மாஸ்டருங்கிற பிலீவபிலிட்டிக்காக ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கும்போது டிஸ்கஷன் வந்து ஒரு ரியல் அத்லெட்டை வந்து அவரோட பொண்ணாக போட்டால் எப்படி இருக்கும்னு. ட்ரெயிலரில் பார்த்துருப்பீங்க, ஒரு பொண்ணு ஹடில் ஜம்ப் பண்ணுற ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து நேஷனல் சாம்பியன், ஏஷியன் லெவல் கேம்ஸில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் இந்த படத்தில் வந்து உதய் சாருக்கு தங்கச்சி ரோல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பெசன்த ரவி, ஆடுகளம் நரேன், இவங்கெல்லாம் வந்து நிறைய யாரையாவது நான் வந்து தெரியாமல் மறந்து விட்டுருந்தால் அது மன்னிச்சிருங்க. இவ்வளோ ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. செகண்ட் திங், இந்த படத்தில் வந்து இது வந்து ஒரு சாங் வெளியீட்டு விழா, இதில் வந்து நான் நிறைய மற்ற விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கேன், அதனால் மன்னிச்சிருங்க. இதில் இந்த படத்தில் வந்து இந்த 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 அழகான ஒரு ட்ரெய்லர் வெளியிருக்கு, இது வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னா அதுக்கு வந்து ஒரு டீம் தான் திரும்பவும் நான் சொல்லிக்கிறேன். இந்த டீம் இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த ஒரு ட்ராப்பில் மாட்டிக்கிற ஒரு அப்பாவும் பையனும் அதிலிருந்து எப்படி வெளியே வர்றாங்க, ஒரு ஸ்ப்ரிங் போர்ட் சிச்சுவேஷன் தான் இதோட ஸ்க்ரீன் பிளே. ஒரு 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 2 அடி ஏறுனாங்கன்னா 4 அடி சறுக்குவாங்க. இது இந்த இந்த ட்ராப்லேருந்து அவங்க எப்படி வெளியே வர்றாங்க அப்படிங்கிறதான் இந்த கதையோட. இந்த மாதிரி ஒரு கதைக்கு வந்து எனக்கு வந்து ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸெல்லாம் ரொம்ப மிக அற்புதமாக தேவைப்பட்டுச்சு. நின்று அடிக்கணும், ஓடிக்கிட்டே இருக்கணும், அப்புறம் துரத்தி துரத்தி அடிக்கணும், ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு அதுலேருந்து தப்பிச்சு வரணும், இந்த மாதிரியான சீக்வன்ஸ்கெல்லாம் மிக அற்புதமாக எனக்கு வந்து சப்போர்ட்டாக இருந்து பண்ணி கொடுத்தாங்க அன்பறிவு மாஸ்டர். ஆக்சுவலாக ஃபைட்டு இன்றைக்கி இருக்குது இல்லை, ஷெடியூல் இருக்குது இல்லைனாலும் என் வீடு வந்து எம்ஜிஆர் நகர், மாஸ்டரோட ஆஃபீஸ் வந்து வசரவாக்கம். அப்படியே மெதுவாக நடந்து சாட்டர்டே சண்டேனா அவங்க ஆஃபீஸ் போயிடுவேன், அங்கேயே உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு டீ சாப்பிட்டுட்டு சீக்வன்ஸ் பற்றி அங்கேயே நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி, அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் ஹீரோவாக அனுப்பாங்க, ஒருத்தர் வந்து வில்லன் ஆகிக்குவாங்க, அவங்க ஹஸ்பண்ட் வந்து சைடில் பெட்டு பிடிச்சிக்குவாங்க, நான் வந்து ஏதோ ஒரு ஹேண்டிகேமை வச்சு எடுத்துக்கிட்டு அப்படி கம்போஸ் பண்ணுவோம். சும்மா அவ்வளோ இன்வால்மெண்ட், அவ்வளோ பிஸியாக வந்து இப்போ ரஜினி படங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. இருந்தாலும் இப்போ எப்போ கூப்பிட்டாலும் நம்ம படத்துக்கு வந்து டைம் கொடுத்து பண்ணிட்டு இருந்தேன் சார். ஒன்றும் சார், உதய் சார் ஃபஸ்ட் டைம் ஆக்சன், ஒன்றும் கவலைப்படாதீங்க சார், நாங்கள் பார்த்துக்கணும், நாங்கள் கூட இருக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோட அந்த ஃபஸ்ட் கிக்கு மொதல் அடி எப்படி இருக்கணும் போது அந்த அந்த டிஸ்கஷனே பெருசாக இருந்தது. இப்படி அடிக்கலாமா, இப்படி அடிக்கலாமா உதய் சார் அப்படின்னு அந்த அடிக்கு அவ்வளோ மெனக்கெட்டு பண்ணாங்க. ரொம்ப தேங்க்யூ அன்பறிவு சார். இந்த படத்தோட எடிட்டர் தினேஷ், ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் படம் மாதிரி இருக்குது அப்படின்னு இருக்கீங்க. அதோட ஷார்ட் ஒவ்வொரு டைமிங் அந்த டெம்போ கிடைக்குதுன்னா காரணம் அந்த ஒவ்வொரு ஒரு ஷார்ட்டோட லென்த்து தான். ஒரு ஷார்ட்டோட ஒரு லென்த்து ஜாஸ்தியாக இருந்தால் கூட அந்த டெம்போ கிடைக்காது. அந்த லென்த்து மாறிச்சுன்னா கூட ஒரு மியூசிக் கிடைக்காது, அது மாறிச்சுன்னா அந்த கோபம் கிடைக்காது உங்களுக்கு பார்க்கும்போது. அது அவ்வளோ மிக அற்புதமாக இருக்கிறது காரணம் வந்து தினேஷ் தான்.
இந்த படத்தில் தான் அவர் இன்ட்ரடியூஸ் ஆகிறாரு. இருந்தாலும் அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்த மாதிரி கூட வந்து எங்கள் ஸ்பாட்லேயே லொக்கேஷன்லேயே இருந்த எல்லா விஷயங்களும் சார் ஒரு நாள் நாங்கள் வந்து அப்படி ஷூட்டிங் முடிச்சுட்டு வந்தாலும் மறுநாள் வந்து எடிட் பண்ணி காட்டியிருப்பாரு, இது ஓகேவா இல்லை இல்லை இந்த மாதிரி இருக்கேன். எங்களோட தவறுகளையும் நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு வர்றதுக்கு ரொம்ப அது உதவியாக இருந்தது. இந்த நேரத்தில் தினேஷ்க்கு நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் ஆர்ட் டைரக்டர் ராஜா மோகன், இந்த படத்தில் அவர் ஆர்ட் டைரக்டர்னு சொல்கிறத விட ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனர்னு சொன்னால், இந்த படத்துக்கு எங்களுக்கு வந்து ஒரு கலர் ஸ்கீம் தேவைப்பட்டுச்சு. இந்த ஜானரை காட்டுறதுக்காக சில கலர்ஸ் மட்டும்தான் உள்ளே வரணும், சில கலர்ஸ் வரவே கூடாதுன்னு ஒரு கலர் பேலட் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணும். அப்புறம் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஒரு லுக் செட் பண்ணும். இவர் வந்து ஒல்லியாக தான் இருக்கணும், இவர் வந்து நிறைய முடி வச்சுக்கணும், இவர் வந்து கோபமாக தான் பேசணும், இவர் வந்து அமைதியாக இருக்கணும், இந்த கேரக்டர் வந்து பேசவே கூடாது பார்வையிலேயே தான் பார்க்கணும், இவர் அமைதியாக இருக்கணும், அப்பா கேரக்டராக போகிற வர ரொம்பலாம் இழுத்துட்டு வரணும். ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு டிசைன் பண்ணணும், ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு கலர் ஸ்கீமில் இருக்கணும், ஒவ்வொரு கேரக்டரும் இந்த மாதிரி தான் ட்ரெஸ் கோடு இருக்கணும். இவ்வளோ நுணுக்கமான வேலைகள் பண்ணிட்டு அதுக்கடுத்து ஸ்டோரியை பிடிச்சிக்கிட்டு அதுக்கு வந்து ஸ்டோரி போர்டு போட்டு இத்தனை ஷார்ட் தான் இந்த சீனில் இருக்கணும், இவ்வளோ விஷயங்களும் தனி மனிதனாக ஒரு டீமை வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு வந்து எங்களோட ஐடியா வெறும் ஐடியா தான் என்னால் கொடுக்க முடியும், அந்த ஐடியா ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ஒரு டீம் வேணும், டீம் இருக்கிறவங்க மட்டும்தான் எப்பயுமே ஜெயிக்க முடியும். அப்படி ஒரு டீமில் ஒரு அழகான ஒரு மெம்பர் தான் எங்கள் டீமில் ராஜா மோகன், ரொம்ப உதவியாக இருந்தார். எங்கள் டீமோட ஹெட்டு சுகுமார் சார், சுகுமார் சார் இந்த படத்துக்கு மிகப்பெரிய பலம். நாங்கள் வந்து கேமரா கூட அவரையும் சேர்த்து கூப்பிட்டு போயிடுவோம். ரெண்டு ஒரு விஷயம், கேமரா இல்லைனா படம் எடுக்க முடியாது, என்னால் வந்து சுகுமார் சார் இல்லைன்னு எடுக்க முடியாது, இவ்வளோ அழகான ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப இந்த படத்தில் ரொம்ப உதவியாக எனக்கு இருந்தார். நான் என்ன சொன்னாலும் வந்து பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்பாரு. சார் இது இந்த மாதிரி பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு. ஆக்சுவலாக நான் தான் அந்த டைலாக் சொல்லுவேன், பண்ணிக்கலாம் சார் வாங்க சார் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அவர் தான் எல்லாத்துலேயுமே இறங்கி வேலை பார்த்தார், எந்த இடம் போகிறது வர்றதாகட்டும் ரொம்ப உதவியாக இருந்தது. இந்த படம் நான் இப்போ உங்களுக்கு சொல்லிக்கிறது என்னென்னா, இந்த படம் ஒரு விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். இந்த படத்தில் இதை எடுத்துகிட்டு போய் இந்த கதையை எடுத்துகிட்டு போகிறதே மியூசிக் அண்டு விஷுவல் மட்டும்தான். அதுக்கு எனக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ரெண்டு லெஜெண்ட் இருக்காங்க, ஒன்று சுகுமார் சார், இன்னொன்று ஹாரிஸ் சார். ஹாரிஸ் சார் வந்து இந்த படத்துக்கு எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் என்னோடய டைரக்டர் ஏஆர் முருகா சார் தான் இந்த படத்துக்கு ஹாரிஸ் சார். இந்த கதை சொன்னோன்னே சொன்னார், நீ வேறு எதை பற்றியும் யோசிக்காதும் உதய் சார் உடனே ஃபோன் பண்ணிட்டு, சார் இந்த படம் ஹாரிஸ் சார் பண்ணால் நீங்கள் பண்ணுங்க இல்லைன்னா பண்ணாதீங்க, இந்த வார்த்தையை அவர் ஃபோன் பண்ணி சொன்னார். அதுக்கப்புறம் தான் நான் சொன்னேன், நான் ஹாரிஸ் சார் கூட ஒர்க் பண்ணுறேன், இது வந்து நாலாவது படம், டைரக்டராக ஃபஸ்ட் படம், இதுக்கு முன்னாடி கஜினி, ஏழாம் அறிவு, துப்பாக்கி, மூணு படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். கஜினியில் அந்த சுட்டும் பிள்ளை சுடரே சாங் வந்து நான் தான் அந்த சிடி ஃபஸ்ட்டு கையில் வாங்கினது ஃபிஷர்மேன் கோவில். அப்போ நான் வந்து லாஸ்ட் அஸ்டண்ட் ஒரு ஓரமாக நின்றுட்டு நைட் ஒரு 4 மணிக்கு சார் கொடுத்தாருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த ஹிட் சாங்கை முதல் சாங்கை கம்போஸ் பண்ணி, அப்போ ஓரமாக நின்று பார்த்து என்னெல்லாம் பண்ணுறாங்க, வேறு ஏதாவது வச்சு இவர் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு பண்ணுறாங்கன்னு ஒளிஞ்சு நின்று பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ ஃபஸ்ட்டு சாங் நான் தான் வாங்கினேன். அதே மாதிரி எனக்கு வந்து ஒரு தேன் காட்டுறேன்னு ஒரு சாங் கொடுத்தாரு, சொல்லியே கொடுத்தாரு, இது வந்து சுட்டுமொழி சுடருக்கு ஈக்குவலாக வரும் பாரு அப்படின்னு சொல்லி. நான் ஒரு என்ன ஒரு ஐடியா சொன்னாலும் கூட வச்சு, ஆக்சுவலாக அவர் ஒரு மிகச்சிறந்த மியூசிக் டைரக்டரை தாண்டி ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் டாக்டர், அது என்னால் ஷியூராக சொல்ல முடியும். ஒரு ஸ்கிரிப்ட் கேட்டோம்னா எவ்வளோ அனலைஸ் பண்ணி சொல்லுவாருன்னா, அந்த மியூசிக்கிலேயே அவர் பார்ப்பட போய் சார், ஏன் இதுக்கடுத்து இது வராது, இதுக்கடுத்து அந்த வில்லன் சீன் வந்து அடுத்த 2 சீன் தள்ளியில் வரணும், கரெக்டாக அந்த ஒரு ரிதம் வரமாட்டேங்குது அப்படிங்கிற கடன் யோசிச்சு பார்த்தா அது கரெக்டாக இருக்கும். அந்தளவில் ஒரு மிகச்சிறந்த ஸ்கிரிப்ட் டாக்டர். அவரோட இந்த படத்தில் அவரோட பிஜிஎம் நம்பி தான் நாங்கள் வந்திருக்கோம். இந்த படத்துக்கு ஆக்சுவலாக இந்த பொம்மைகளுக்கெல்லாம் உயிர் கொடுக்க போகிற ஒரே வேலை ஹாரிஸ் சார் தான் செய்யணும். காப்பாற்றி விடுங்க சார், பெரிய டைரக்டர் ஆகி விட்டுருவோம், கூட சேர்ந்த எல்லாருமே மிகப்பெரிய லெஜண்ட் டைரக்டர் ஆகிருக்காங்க, அந்த வரிசையில் சேர்த்து விட்டுருங்க. தேங்க்யூ சார். இந்த படம் எனக்கு கிடைக்க காரணமான செண்பகமூர்த்தி சாருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கண்டிப்பாக அவர் பக்க பலமாக இருந்து, அப்புறம் செண்பகமூர்த்தி சாரோட டீம், இந்த படத்தில் ப்ரொடக்ஷன் மேனேஜர், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் ஆறுமுகம் சார், சரத் சார், நம்ம சுந்தர் சார், இவங்கெல்லாம் வந்து எந்தெந்த ஊருக்கு கூட்டு போனாலும் சில ப்ரொடக்ஷன் பண்ணால் அவங்களே கலைச்சி விட்டுருவாங்க, சார் அங்கே போனால் பயங்கர பட்ஜெட்டாங்க சார், போகிறதுக்கு 10 பேட்டா, வர்றதுக்கு 7 பேட்டா, 17 பேட்டா சார், நீங்கள் இங்கேருந்து கிளம்பவே முடியாது, நீங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி எல்லாம் கலைச்சி விடுவாங்க. பட் ஆனால் அந்த ஊர் யாருமே பார்க்க மாட்டாங்க. என்னோடய டீம்லேருந்து ஒருத்தர் போய் ஃபஸ்ட்டு போய் லொக்கேஷன் பார்த்து, எவ்வளோ சிரமங்கள் தான், இன்றைக்கி இவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்குன்னா இதுக்கு எந்த ஃபாரினும் நாங்கள் போகவே இல்லை, இங்கே தான் இந்தியாவில் இதை விட இன்னும் பெஸ்ட்டான இடங்கள்லாம் இருக்குது. அதுக்கு நம்பிக்கையான ப்ரொடியூசர் வேணும், நான் என்னோடய ஐடியா ஒர்க் அவுட் பண்ணுறேன், என்னோடய டீம் வேணும், என்னோடய அஸ்டன்ஸ்க்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ரவி ஆகட்டும், ரவி இல்லைன்னு இந்த படம் இல்லை, அந்த ரேஞ்சில் என்னோடய லோகு, பார்த்திபன், சுரேஷ் சார், பூங்கொடி, ஹரி, ஜஸ்வந்த், அப்புறம் முருகதாசரோட அஸ்டன்லாம் வந்து இதில் ஒர்க் பண்ணாங்க. இந்த படத்தை பார்த்தாங்க அவரோட அஸ்டன் செந்தில், ராம்பால், இவங்கெல்லாம் வந்து ஒர்க் பண்ணாங்க.
மிக அற்புதமான ஒரு டீம். அப்புறம் எங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் லைனில் இருக்கிற ராஜா டிசைன்ஸ்னால் அவர் தூக்கிட்டு வந்துடுவார், சார் டிசைன் இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க. அதனால தான் இந்த நேரத்தில் இவ்வளோ நேரம் நான் வந்து உங்கள் பொறுமையை சோதிச்சு பேசுகிறதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, ஒரு டீமுக்கு பின்னாடி தான் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக. இந்த நேரம் நான் மட்டும் தான் சொல்கிறேன், இங்கே வேறு யாருமே இல்லை அதை சொல்கிறதுக்கு. அதனால் நான் சொல்லிடுறேன், வேறு ஒன்றும் இல்லை. யாராவது பேரை விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. இந்த பாடலாசிரியர்கள் இருக்காங்க, ஒரு பாட்டுக்கு மூணு பேர் சேர்ந்துருது, நாங்கள் எல்லாருமே புதுசு நம்பிக்கை. எனக்கு தேவை குவாலிட்டி மட்டும்தான், நம்ம நினைச்சிருந்தா ஒரு பெரிய மியூசிக் டைரக்டர் போகலாம். அதுக்கு முதல்ல வந்து மியூசிக் டைரக்டர் ஒத்துக்கணும், சார் என்கிட்ட இப்படி ஒரு ஐடியா இருக்குது நான் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கட்டே அப்படின்னு. ஓ தாராளமாக பண்ணலாம், எனக்கு தேவை நல்ல வரிகள். ஆனால் அந்த வரிகள் ஒரு வரி சரியில்லைன்னா, ஒரு வார்த்தை சரியில்லைன்னா கூட உள்ள விட மாட்டார் சார். வர சொல்லுங்கள், பரவாயில்லன்னு எத்தனை மணி ஆனாலும் உட்கார். என்கிட்ட கதை கேட்டதே சார் வந்து 11:30 தான் ஆயிடுச்சு சார், ரெண்டு மணி ஆகுது, 2 மணி ஆனால் சரி எந்திரிச்சு போவாருன்னு நான் நினைக்கிறேன். உட்காந்துட்டு அந்த கதையோட பேட்டர்மெண்ட்டை பேச, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், இந்த இன்டர்வியூ பிளாக்ல இப்படி ஒன்று பண்ணுங்கள், அந்த அப்பா மேலே ஒரு சின்ன ஒரு ஃபீல் வர மாதிரி ஒன்று பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள். 4:30 தான் என்னை அனுப்பிச்சார். அப்போ வந்து அவருக்கு வந்து அஜித் சார் படம் வந்து ஆர்ஆர் போயிட்டுருக்கு, ஒரு 10 நாள் படம் ரிலீஸு, அதை அப்படியே விட்டுட்டு 6 மணி வரைக்கும் என்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காரு. அவ்வளோ இன்வால்மெண்ட்டான ஒரு எங்கள் ஹெட், எங்களுக்கு இருக்கிற சீனியர் ஹாரிஸ் சார், சார் காப்பாற்றி விடணும் சார், இந்த பொங்கல் நம்ம பொங்கல் சார். ஓகே நன்றி, வேறு யாரும் மறந்துடுறதுன்னு மன்னிச்சிருங்க, தேங்க்யூ. இது தினேஷ், கெத்து என்னோட முதல் படம். இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த என்னோட ஹீரோ ப்ரொடியூசர் உதயநிதி ஸ்டாலின் சாருக்கும், பின்ன என்னை நம்பி இந்த கதையை இவன் பண்ணுவான்னு கொடுத்த டேரக்டர் திரு சாருக்கும் இந்த மூமெண்ட்ல தேங்க்ஸ் சொல்லிக்க விரும்புகிறேன். தேங்க்ஸ். மேடையில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கம், மேடைக்கு வெளியில் இருக்க எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் வணக்கம். நான் வின்னருக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் பண்ண தமிழ் படம் அது. ஜெய் மூவிஸ்லேருந்து எனக்கு கால் வந்தப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த கேரக்டர் எப்படி இருக்கும், புது டீம் எல்லாம் நியூ கமர்ஸ் எல்லாம் பட்டிங் பிளட் எல்லாருக்கும் இது நம்மளால் மேட்சப் பண்ண முடியுமான்னு ஒரு சந்தேகத்தோடு தான் நான் ஜாயின் பண்ணேன். பட் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக, ரொம்ப அம்மா அம்மான்னு ரொம்ப அன்பாக டைரக்டரும் கேமராமேன் உதய் சார் பற்றி சொல்ல வேணாம், இஸ் வெரி ஸ்வீட், இஸ் டவுன் டு அர்த், ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன், ரொம்ப அன்பாக, ரொம்ப கேரிங்காக என்னை பண்ண வச்சாங்க. இந்த கேரக்டர் ஒரு ஒரு லுக்கு மேக்கப்லேருந்து கெட்டப்லேருந்து எவ்ரி திங் டே டூ கேர் எல்லாமே ரொம்ப கம்ஃபர்டபுள் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு. அண்டு இந்த கேரக்டர் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாய்ப்படுத்த ரஜை மூவிஸ்க்கு மிக மிக நன்றி, தேங்க்யூ. அண்ட் ஃபார் நிக்கர், தேங்க்யூ நிக்கர். ஸோ நீங்கள் கற்றுக்கிறது வந்து நாங்கள் ஆக்ஷன் ஆகிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து உதயசரை பற்றி சொல்லி ஆகணும். ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்து பேசும்போது சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து மாஸ்டர் நான் அடிக்கணும் பார்த்துக்குங்க, நான் அடித்தாலும் ஏற்றுக்கணும் அந்த மாதிரி இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து பறக்க வீட்டில் எனக்கு இது பண்ணுறதுன்னு. ஸோ இந்த கதைக்கு என்ன தேவைன்றது திருக்குமார் சார் வந்து ரொம்ப தெளிவாக வந்து எங்களுக்கு சொல்லிட்டாரு, எனக்கு இந்த மாதிரி தான் வேணும், இந்த மாதிரி பண்ணால் எனக்கு போதும்னு சொல்லிட்டு இதோட பெஸ்ட்டாக நீங்கள் பண்ணால் எனக்கு நல்லா இருந்தார். ஸோ அதான் பண்ணிருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம். இப்போ ட்ரெய்லரில் பார்த்து ஜஸ்ட் அது ட்ரெய்லர் தான். ஸோ மெயின் பிக்சரில் ஆக்ஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். உதயசர் ஆக்ஷன் வந்து கஷ்டப்பட்டு பண்ண மாதிரி தெரியல, அவர் ரொம்ப இஷ்டப்பட்டு பண்ணாரு நினைக்கிறேன். இந்த வாய்ப்பு அளித்த திருக்குமரன் சார், அப்புறம் வந்து முக்கியமாக வந்து கேமராமேன் சார் பற்றி சொல்லி ஆகணும். ஸோ நாங்கள் என்ன தான் வந்து ஆக்ஷன் நம்ம கம்போஸ் பண்ணாலும் நம்ம வேலை எது சொல்ல நம்ம கம்போஸ் பண்ணுவோம், அதை வந்து ஹீரோ வந்து மேக்ஸிமம் அவரால் என்ன அவுட்புட் முடியுமோ அதை வந்து வெளிப்படுத்தி அவர் பண்ணியிருக்காரு. எங்கள் எல்லாரோட இதை வந்து வெளிக்காடுறது வந்து கேமராமேன் தான். ஸோ நம்ம ஒரு ஷாட் ஒன்று ஃபீல் பண்ணிச்சுன்னா இது போதும் மாஸ்டர் அப்படின்னு சொல்லாமல் இது இன்னொரு ஆங்கில் விக்ரம் பாரு இப்படி சொல்லிட்டு உங்களுக்கு வந்து எப்பவுமே இதாக கேட்பாரு. மாஸ்டர் உங்களுக்கு வந்து ஃபைட் வந்து பயங்கரமாக இருக்குமா இல்லை அழகாக இருக்குமாங்க, அழகாக இருக்கு சார், ஓகே இந்த ஃபேம் பர்சன் வைப்பார். ஸோ அந்த மாதிரி எல்லாமே ரசிச்சு பண்ணிருக்கோம். அதனால் ஆக்ஷன் வந்து இந்த பத்தில் வந்து உதய் சார் வந்து இதுக்கு முன்னால் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடுவோம் எல்லாம் தெரியும், இதுக்கப்புறமா வந்து பெரிய ஆக்ஷன் ஹீரோ தான் இருப்பாங்க. நன்றி. இந்த படம் வந்து நான் காலையில் போய் ஷூட்டிங் முடிச்சு ஈவினிங் வந்தால் டான்ஸ் ஷூட்டிங் போகிறோம் இல்லை வேறு ஏதாவது யோசிக்கலாம் அப்படி இருக்கிறது. இந்த ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணால் காலையிலேருந்து நெக்ஸ்ட் டே இந்த 5 நாள் ஃபைட்னா அது 5 நாள் முழுக்க முழுக்க இந்த ஃபைட்டை பற்றி தான் யோசிச்சு ஆகும். ஏன்னா டேரக்டர் அந்த மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட் பண்ணல, முடிச்சாலும் வீட்டுக்கு போக விடவே மாட்டாது. நெக்ஸ்ட் டே ஃபோன் பண்ணி என்ன பண்ண போதும் என்ன பண்ணு கேட்டாரு, அவ்வளோ ஆகுமா ஃபைட்டில் பயங்கரமாக இருப்பாரு. ஸோ மெயினாக இந்த ஃபைட் நல்லா வந்ததுன்னா அது கேமராமேன் சார் தான் டேரக்டர் ஒரு முக்கிய காரணம். நெக்ஸ்ட் நம்ம ஆர்ட் டேரக்டர் நம்ம ராஜா நம்ம எதை கேட்டாலும் எந்த பாப்ஸ் கேட்டாலும் டைம் இல்லாதுன்னு சொல்லவே மாட்டாது, எப்போ கேட்டாலும் உடனே நமக்கு செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் ஃபைனலாக வந்து எடிட் பண்ணும்போது நம்ம ஃபுல் சப்போர்ட் பண்ணி கொண்டு நம்ம தினேஷ் நம்ம விக்ராந்த் சார் சொல்லி ஆகணும். ஏன்னா விக்ராந்த் சார் வந்து ஃபைட் நல்லா பண்ணுவார், அது நல்லா பண்ணுவார், இல்லைன்னா ரியல் ஸ்டீட் ஃபைட்னால அவர் போட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஸோ அதில் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி கஷ்டப்படுவோம் எல்லாம் இட்டு சாதி கேட்டுவோம். ஆனால் இந்த ஃபைட் கண்டிப்பாக இந்த படம் ஒரு பெரிய வெற்றி பண்ணுவோம். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம்.
நன்றிகள். முக்கியமான விஷயம் வரேன்ட்டேன் ஹரிஸ் சார், இந்த திருமூல் பாட்டு நான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு கேட்டதே மானத்துலலாம் கேட்டேன் சார். ஆக்சுவலி அவர் போட்டு காட்டினார் கோவா போயிட்டு இருக்கும்போது, ரொம்ப பியூட்டிஃபுல். சில சாங்ஸ் கேட்டாலும் பிடிக்கும், சில சாங்ஸ் கேட்கவே பிடிக்கும். ஹாரிஸ் சார் பாட்டு வந்து ரெண்டுமே கேட்டோமே பிடிக்கும், கேட்கவே பிடிக்கும். வெரி பியூட்டிஃபுல் சாங்ஸ். படத்தோட மியூசிக் ஆல்பம் ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஐட்யூன்ஸ் இன்றைக்கி நம்பர் ஒன்ல இருக்குது. ஸோ வெரி கிளாட் டு பி இன் யோர் ஃபிலிம் சார். தேங்க்யூ ஸோ மச். அனைவருக்கும் வணக்கம். இனி கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களாக இருக்கும். உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான நாட்கள். நீங்கள் ஒரு பேரை எப்படி மதிப்பாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாருக்குமே அமையாது. திருக்குமரன் சார் அவர்களுக்கு பெரிய வாழ்க்கை. எப்போது திரு போட்டு முன்னாடி சொல்லுவாங்க. டீமே அட்டகாசமான டீம். உண்மையிலே ரொம்ப யூத்தான ஒரு டீம். நான் எப்படி யூத்தானு நினைக்கிறீங்களா? அதான் யோசிக்கிறேன். இதில் ரொம்ப சந்தோஷமான விஷயம், இதில் ஒர்க் பண்ணுறது எங்களுக்குலாம் ஒரு நல்ல தரம் இருந்துச்சு. ஒரு பயம் இருந்துச்சு உண்மையிலே முதல் போசலை. என்னை முதல் முதல் பார்க்க சொல்ல இவெல்லாம் நடிப்பானா அப்படின்னு முதல்ல பார்த்தா கரெக்ட் சார். ஏன்னா நான் பேசுறதுக்கும் நடிக்கிறது சம்மந்தமே இருக்காது. நான் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஆனால் நடிப்புன்னு சொல்ல வேறு மாதிரி இருக்கும். எனக்கு ஆடிஷன் பேசாங்க, அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் சொன்னார், அதுக்கப்புறம் பேச விட்டார், அதுக்கப்புறம் நிறைய மாடுலேஷன் சொன்னார். அவர் நடித்தா மட்டும் போதும், நிறைய விஷயங்களை கற்று சொல்லிட்டே இருப்பார். சின்ன சின்ன விஷயம் வீட்டில் அழகாக போயிட்டே இருக்கும். அதை அழகாக ஒளிப்பதிவு காட்டின சுகுமார் சார் பெரிய வாழ்த்துக்கள். உதயா சாரை பற்றி நிறைய விஷயம் சொல்லணும். ஒரு பயத்தோடு தான் நின்று நாங்கள். என்னென்னா ஒரு பெரிய கலத்துலேருந்து வர ஒரு மக்கள் இவங்க எப்படி இருப்பாங்களோ எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ தெரியாது. ஆனால் முதல் நாளே எனக்கு பெரிய கம்ஃபர்ட் தோணுச்சு. அதில் நடிக்க சொல்லவே பெரிய சந்தோஷம் இருந்தது. அந்த இயல்பான ஒரு விஷயம் அழகு விட்டுருந்தது, ஒரு மனித தன்மை இருந்தது. அது பெரிய வாழ்த்துக்கள். இந்த டீம் கண்டிப்பாக வெற்றி அடையும். இந்த டீம் ஒர்க் பண்ண எல்லா மக்கள் கூட நான் பழகியிருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு உண்மையிலே. எந்த ஒரு வழியும் இல்லை உண்மையிலே. ஒரு மனுஷனுக்கு முக்கியமான விஷயம் ரெண்டு, நிம்மதியான தூக்கம், நிம்மதியான சாப்பாடு கண்டிப்பாக இருக்கணும். அப்போ தான் மூளை வேலை பார்க்க சொல்லுவாங்க. இது ரெண்டுமே இந்த ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக கொடுத்துச்சு. ஒரு நாளுக்கு முன்னாடி எல்லா விஷயத்தையும் அழகாக சொல்லிடுவாங்க. அதே மாதிரி எப்போ நீ வரணும் அதுவும் சொல்லுவாங்க. எனக்கு எங்களை காக்க வச்சதே கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த டீம், இந்த ஏடின்ற ஒரு டீம், பெரிய வாழ்த்துக்கள். உண்மையிலே அந்த அண்ணாமார்கள் தம்பிமார்கள் எல்லாருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். சிரிச்ச முகத்தோடு வேலை வாங்கினாங்க, அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். நான் யார் மனசையாவது புண்படுத்துகிற மாதிரி பேசினா தயவு செய்து மன்னிச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச். அந்த படத்தில் நான் பண்ணியிருக்கேன். இது என்னோடய திருக்குமன் சாரோட ரெண்டாவது படம். ஃபஸ்ட் மான் கராத்தேயில் நானும் சுகுமார் சார் எல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணோம். ஸோ இது ரொம்ப கோஆப்ரேட்டிவாக ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு ஒர்க் பண்ணுறதுக்கு. ப்ளஸ் அந்த படத்தில் வந்து டேரக்டர் என்டர்டேட்டர் வந்து இது வந்து ஒரு ஆண்டாயிரம் தாண்டி ஒரு ப்ரொடக்ஷன் டிசைனர் அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ எவ்ரி லொக்கேஷன் ப்ளஸ் படத்தோட பேக்ட்ராப் கலர்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் மந்த்ஸ் பிஃபோர் வந்து ஒரு ப்ரீ ஒர்க் பண்ணி பண்ணோம். ஸோ இப்போ விஷுவலாக பயங்கர அப்பீலிங்காக இருக்கு. ப்ளஸ் ஹாரி சாரோட மியூசிக் எல்லாம் சேர்ந்தோடனே திங்க் படமாக நல்லா வரும்னு நினைக்கிறேன். ப்ளஸ் இந்த நாங்கள் போர்ட் பண்ண செட்டு இந்த ஒர்க் எல்லாத்தையுமே ரொம்ப கோஆப்ரேட்டிவாக இருந்தார் செம்பமூர்த்தி சார், ஆர்மன் சார், சுந்தர் சார், உங்கள் எல்லாத்துக்கும் என்னோடய தேங்க்ஸ்.